வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு தணிக்கையாளரின் அலுவலகத்திற்கு சென்றிருந்தேன். அவருடைய அறையில் மராமத்து வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடன் பேசி முடித்து விட்டு வெளியே கிளம்பும் பொழுது வாசலுக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய குப்பை ட்ரம்மிலே பல புத்தம் புதிய புத்தகங்கள் இருந்தன. எல்லாம் வருமான வரி ஜிஎஸ்டி புத்தகங்கள். 100 புத்தகங்களுக்கு மேல் இருக்கும். பல புத்தகங்கள் புதுக்கருக்கு அழியாமல் இருந்தன. என்ன ஆயிற்று அவருக்கு? முகத்துக்கு நேரே கேட்டு விட்டேன். ஏன் இவ்வளவு புத்தகத்தை ஒரே நேரத்தில் குப்பையில் போடுறீங்க? நீங்களே பாருங்கள் சார், அந்த ட்ரம்மில் இருக்கிற 100 புஸ்தகத்தில் 1வது பிரயோஜனப்படுமான்னு பாருங்கள். முழு புஸ்தகமும் பயன்பட வேண்டாம், சில பக்கங்களாவது பிரயோஜனமாக இருந்தால் அதுக்காக அந்த புஸ்தகத்தை வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த புஸ்தகங்கள் அந்த பக்கங்களையாவது கிழித்து தனியாக வச்சுக்கலாம். ஏன் நிற்கிறீங்க ஸ்ரீதர் சார்? நல்லா தொலாவி பாருங்கள். எனக்கு பயன்படாமல் இருந்தாலும் உங்களுக்கு பயன்பட்டதுன்னா எடுத்துக்கிட்டு போங்க. நீங்கள் கூட சுமக்க வேண்டாம். என்ன புஸ்தகம் வேணுமோ தேர்ந்தெடுத்து ஒதுக்கி வைங்க, நான் எங்கள் ஆளை விட்டு கொண்டு வந்துதர சொல்கிறேன். நான் அந்த புத்தகங்களை பார்த்தேன், ஒவ்வொன்றாக பார்த்தேன். இத்தனைக்கும் அவை மிகவும் பழைய புத்தகங்கள் இல்லை. 2015-16 வெளிவந்த வருமான வரி சட்டங்கள், வருமான வரி விதிகள், ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது வெளிவந்த புத்தகங்கள், 2016 வெளிவந்த தமிழ்நாட்டு வேட் வரி சட்டம், ஒரு வகையில் எல்லாமே காலாவதியான புத்தகங்கள் தான். வருமான வரிக்கான புத்தகங்களை குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறையாவது வாங்கியே ஆக வேண்டும். பட்ஜெட் போடுகின்ற பொழுது வருமான வரி சட்டத்தையும் விதிகளையும் தலைகீழாக மாற்றி விடுவார்கள். பழைய புத்தகங்களில் இருக்கும் காகிதங்கள் கடலை மடிக்கத்தான் உதவும். வருமான வரி விற்பன்னரான நானி பல்கிவாலா நகைச்சுவையுடன் சொன்னார், வருமான வரி சட்டம் என்பது ஒரே ஒரு வருடம் மட்டும் பயணம் செய்வதற்கான ரயில்வே பயண டிக்கெட். சில சமயம் பயணம் முடிவதற்குள்ளேயே அந்த பயணச்சீட்டு காலியாகிவிடும். ஒரு வருடத்திற்குள்ளேயே சட்டம் மாறிவிடும். ஜிஎஸ்டி சட்டத்தை அவ்வளவு விரும்பி ஆர்வத்துடன் படித்தேன். எனக்கு தெரிந்து 6 ஏறக்குறைய 600 முறை மாற்றப்பட்ட வரலாறு உடைய ஒரே சட்டம் ஜிஎஸ்டி சட்டம்தான். ஜிஎஸ்டி வந்தவுடனேயே தமிழ்நாட்டில் முன்னே இருந்த அந்த வேட் விற்பனை வரி விதிமுறை அடியோடு 95% காலாவதி ஆகிவிட்டது. ஆக அங்கே இருந்தவை அனைத்தும் குப்பைகள் தான். தணிக்கையாளர் செய்தது சரிதான். ஒரு காலத்தில், அதாவது 30 முன்னால், நான் கம்பெனி சட்டத்தில் பெரிய விற்பன்னனாக இருந்தேன். கம்பெனிஸ் ஆக்ட் 1956. நான் பெற்ற ஞானத்தை வைத்து கொண்டு பல தேர்வுகளில் வெற்றி பெற்றேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு அதீத கர்வம் இருந்தது. இப்பொழுதும் இருக்கிறது என்பது வேறு விஷயம். எங்காவது பயிலரங்கம் கருத்தரங்கம் சென்றால் சட்டத்தின் பிரிவு உட்பிரிவு உட்பிரிவின் உட்பிரிவு விதிவிலக்கு அனைத்தையும் என்னால் துல்லியமாக சொல்ல முடியும். அந்த எண்களுடன் சொல்ல முடியும். என்னுடைய ஞாபக சக்தியை மட்டும் வைத்து கொண்டு பல விவாதங்களை வென்றிருக்கிறேன். 2013 புதிய கம்பெனிகள் சட்டம் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்தவுடன் என் ஞானம் காலாவதியாகிவிட்டது. சட்டத்தின் பிரிவுகள் எல்லாம் கண்ணா பின்னா என்று மாறிவிட்டன. 56 சட்டத்திலே 25 பிரிவாக இருந்தது ஒன்று இப்பொழுது 8 பிரிவாக இருக்கிறது. இப்படி எல்லாமே மாறிவிட்டது. எப்படியும் மாறத்தானே போகிறது என்பதற்காக சட்டத்தை படிக்காமல் இருக்க முடியாது. காலாவதியாக போகிறது என்பதற்காக வருமான வரி சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாங்காமல் இருக்க முடியாது. வருடந்தோறும் ஒவ்வொரு தணிக்கையாளரும் காலாவதியாக போகும் புத்தகங்களை ஆயிரக்கணக்கில் விலை கொடுத்து வாங்குகிறார். எங்கள் தொழில் அப்படி. எல்லாம் சரிதான். வயிற்று பிழைப்பிற்காக வருமான வரி சட்டத்தை படிக்கத்தான் வேண்டும். காலாவதியாக போகும் புத்தகங்களை வாங்கியே ஆக வேண்டும். ஆனால் கூடவே சில புத்தகங்கள் காலத்தை கடந்தும் நிற்கக்கூடியவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை திருமதி பிரேமானந்தகுமார் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு 10 ஆகும் பொழுது எங்கள் தாத்தா அந்த காலத்து பணம் 50 கொடுத்து ஒரு விலை உயர்ந்த பட்டுப்பாவாடையை வாங்கி கொடுத்தார். அதே வருடம் 8 ஒரு திருக்குறள் புத்தகம் வாங்கி கொடுத்தார். ஒரே வருடத்தில் பட்டு பாவாடை குட்டையாகிவிட்டது, எனக்கு பயன்படாமல் போய்விட்டது. 8 அவர் வாங்கி கொடுத்த திருக்குறள் புத்தகம் இன்று எனக்கு 80 ஆன நிலையிலும் எனக்கு உறுதுணையாய் இருக்கிறது. பட்டுப்பாவாடைகளை வாங்கி குவிப்போம்.
அணிந்து மகிழ்வோம், தப்பில்லை. கூடவே திருக்குறளையும் வாங்கி வாசிப்போம் என்றுதான் சொல்கிறேன். இன்றைய மொத்த கல்வியும் காலாவதியாகும் கல்விதான். கணக்கியல் என்று நாங்கள் பிகாம் படித்த போது படித்தது இப்பொழுது பெரிய அளவில் மாறிவிட்டது. இன்னும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய பழைய தணிக்கையாளர்கள் பிகாம் எழுதினால் தேர்விலே ஃபெயில் ஆகி விடுவார்கள். அவ்வளவு மாறிவிட்டது. காலாவதியாகாத கல்வி கூட இருக்கிறதா என்ன? ஏன் இல்லாமல்? உதாரணம் சொல்லுகிறேன், கேளுங்கள். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஒலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கெனப் பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே என்று மாணிக்கவாசகர் பாடல் காலம் கடந்து நிற்கும். பாலை குழந்தை கேட்காமல் தானே குழந்தைக்கு பசிக்கும் என்று நினைந்து ஊட்டும் அந்த தாயுடன் சாலப்பறிந்து அந்த அடியவர்களின் உடலினை உருக்கி உள்ளே இருக்கும் அன்பின் ஒளியை பெருக்கி குற்றமற்ற ஆனந்தம் என்ற தேனை சொரிந்து சுற்றி கொண்டிருக்கும் சிவபெருமானே உன்னை பிடித்து விட்டேன், இனி என்னை விட்டு எங்கே போக முடியும் என்று சொல்கிறார் மாணிக்கவாசகர். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்ற திருக்குறளின் பொருளை நினைத்து பார்த்தால் மனம் அமைதி பெறும். நம்மிடம் கோடி கோடியாக செல்வம் கொட்டி கிடந்தாலும் வகுத்தான் அந்த இறைவன் வகுத்த வகைப்படித்தான் நாம் இன்பம் அனுபவிக்க முடியும் என்று தெரிந்து கொண்டால் ஒரு பக்குவம் வந்துவிடும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோரே வேங்கடவா நின்கோயில் திருவாசல், அடியாரும் மாணவரும் மாணவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே. என்னுடைய கொடிய வினைகளையெல்லாம் தீர்க்கும் திருமாலே, உன் கோவிலிற்குள் நுழைந்து உன் உருவத்தை பார்த்து உருகி நிற்க வேண்டும் என்ற பெரிய ஆசைகளெல்லாம் எனக்கு இல்லை அப்பா. அடியவர்களும் வானத்தில் வசிக்கும் தேவர்களும் தேவதைகளும் தினமும் மிதித்து செல்லும் அந்த படிகளிலே ஒரு படியாக என்னை படைத்து விடு. படியாயிருந்தபடி மிதிபட்டு மிதிபட்டு உன் பவளவாய் காண்பேண்டான் என்று குலசேகர ஆழ்வார் உருகுவது காலம் கடந்த கவிதை. பாரதி பராசக்தியிடம் என்ன மனித வாழ்க்கை இது என்று நொந்து கொள்ளும் பொழுது வெடித்து கிளம்பும் கவிதை இருக்கிறதே, நாம் நொந்து போகும் நேரங்களிலெல்லாம் நமக்கு அது ஆறுதல் அளிக்கும். பாரதி சொல்வதை கேளுங்கள். தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலவே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. உங்கள் வாழ்விலே நீங்கள் படித்த காலாவதியான புத்தகங்கள் எத்தனை, காலம் கடந்து நிற்கும் புத்தகங்கள் எத்தனை என்று ஒரு கணக்கு எடுங்கள். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். பதிலை வெளியே சொல்லாதீர்கள், உங்களுக்குத்தான் கூச்சமாக இருக்கும். சத்தம் போடாமல் திருக்குறளையும் பாரதியையும் படிக்கத் தொடங்குங்கள். திருவாசகத்தையும் திருவாய்மொழியையும் சுவைக்க பழகி கொள்ளுங்கள். அபிராமி அந்தாதி பாடல்கள் அனைத்தையும் சொல்ல முடியாவிட்டாலும் ஓரிரண்டு பாடல்களையாவது சொல்லுங்கள். இந்த ஒரு பாட்டையாவது சொல்லுங்களேன். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அபுதவுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கிலுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற காணந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. என்னை கொத்தடிமையாக கொண்டவள் இருக்கிறாளே அவள் ஆனந்த ஸ்வரூபிதி. என் அறிவாய் திகழ்பவள் அவளே நிறைவான அமுதம். அவள் வடிவம் வானத்தையும் தாண்டி நிற்கும் ஒரு அளப்பரிய பிரம்மாண்டம். அவளுடைய திருவடிகளேதான் மொத்த ஞானமும் அதாவது நான்கு வேதங்களும் அடைக்கலம் புகுந்திருக்கின்றன. அந்த திருவடிகளுக்கு இன்னொரு மேன்மையும் உண்டு. சுடுகாட்டை தன்னுடைய நாட்டிய அரங்கமாய்க்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கும் ஈசனான சிவபெருமானின் தலைமுடியின் மேல் இருப்பவை என்னை கொத்தடிமையாக கொண்டவளின் திருப்பாதங்கள்தான். நாம் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த அறிவு எல்லாமே குப்பை தொட்டி போக்கி போகும் வகையாக இருக்க வேண்டாமே. நம் அறிவின் ஒரு சிறு பகுதியாவது காலத்தை வென்ற அறிவாக இருக்கட்டும். அதற்கு அந்த கால பைரவி அருள் புரியட்டும். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு
உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.